இன மக்களே, நம்முடைய பேரறிவாளர் உட்பட ஏழு பேருடைய விடுதலைக்காக எமது இன மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இன்றைக்கு மனித சங்கிலி போராட்டம் நடத்துகிறோம். இன்னும் கூடிய விரைவிலே அவர்கள் வெளியிலே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவல் வந்திருக்கிறது. மகிழ்ச்சியாக செய்தார். அதற்காக நம்முடைய தலைவர்கள் அத்தனை பேரும் அறிக்கைகளும் குரலும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உணர்வு மங்கி போகாமல் அனைவரும் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளுக்கு கலந்து கொண்டு பெறாமல் தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இளைஞர்களும் தாய்மார்களும் தந்தைமார்களும் திரளாக வந்து இந்த பணியை செய்ய வேண்டும், தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏழு தமிழர் விடுதலை என்பது வந்து ஆண்டாண்டு காலமாக எழுப்பப்படக்கூடிய குரல். எல்லா கட்சிகளும் அவ்வப்பொழுது வந்து மக்களுடைய உரிமை குரலுக்காக சும்மா செவி சாய்ப்பது போல் அவர்களும் சும்மனாச்சும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சும்மனாச்சும் பேச்செல்லாம் இனிமேல் கிடையாது, தேர்தல் வருது, வாக்களிக்க வேண்டியது நாங்கள் என்று மக்கள் அனைவரும் தமிழ்நாட்டில் 7.5 கோடி மக்களும் கேட்பதற்காகத்தான் அவருடைய பிரதிநிதிகள் தான் தமிழ்நாடெங்கும் இங்கு மனித சங்கிலியாக நின்று தேர்தல் நேர நிர்பந்தம்தான் இது, இதில் மாற்று கருத்தே இல்லை, இப்பொழுதாவது இணங்குங்கள், உடனடியாக விடுதலை செய்யாவிட்டால் உங்களை மக்கள் பார்த்து கொள்வார்கள்னு எம்ஜிஆர் பாணியில் பேச வேண்டியதான். 1991 இதுவரை 28 ஆண்டுகள் தன்னுடைய இளமையெல்லாம் தொலைத்து இந்த சிறையில் இருக்கிற எனது உறவுகளை விடுதலை செய்ய வேண்டி இந்த தமிழகம் எங்கும் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அத்தனை சட்ட வரையறைகளுக்குள்ளும் உட்பட்டு அத்தனை தீர்ப்புகளையும் உள்வாங்கி கவர்னரினுடைய கையெழுத்திற்காக ஏழுவரின் விடுதலை காத்து கொண்டிருக்கிறது. தமிழக மக்கள் அனைவரும் ஓர் அணியில் திரண்டு ஏழுவரின் விடுதலையே இனத்தின் விடுதலை என்று இங்கு தெருவில் கூடி நிற்கிறோம். இதை பார்த்து இந்த மத்திய மாநில அரசுகள் இதையெல்லாம் கணக்கில் எடுத்து கவர்னரிடம் சொல்லி எனது உறவுகளை வெளியிட வேண்டுமாய் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே பாத்தீங்களா?
உச்சநீதிமன்ற அரசமைப்பு ஆயம் அரசமைப்பு சட்ட உறுப்பு 161 அமைச்சரவை பரிந்துரை பெற்று ஆளுநர் 7 தமிழர்களையும் விடுதலை செய்யலாம் என்று அறிவித்ததற்கு பிறகு இந்த குறிப்பிட்ட வழக்கை விசாரித்து கொண்டிருந்த 3 நீதிபதிகளுடைய ஆயமும் விசாரித்து அமைச்சரவை பரிந்துரை பெற்றுக்கொண்டு ஆளுநர் வழியாக விடுதலையை செய்து கொள்ளலாம். இது இந்திய அரசனுடைய உள்துறையினுடைய கருத்தை கேட்க வேண்டிய அவசியமில்லை என்று தெளிவாக சொன்னதற்கு பிறகு அமைச்சரவை தமிழ்நாடு அமைச்சரவை முடிவு செய்து 7 தமிழர் விடுதலைக்கு பரிந்துரை செய்ததற்கு பிறகு அந்த அமைச்சரவையின் முடிவுக்கு கட்டுப்பட வேண்டிய ஆளுநர் சட்டத்தினுடைய சந்து பொந்துகளிலே புகுந்து கொண்டு 6 காலம் கடத்தி கொண்டிருப்பது வெறும் சட்ட பிரச்சனை அல்ல, தமிழ் இன பகை போக்கின் வெளிப்பாடு. இது 7 தமிழர் பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த தமிழினத்தை இந்தியா ஏற்கிறதா இல்லையா என்பதற்கான அடையாளம். அந்த வகையில் இனியும் தாமதிக்காமல் ஆளுநர் உடனடியாக 7 தமிழர் விடுதலை கோப்பில் கையெழுத்திட்டு 7 தமிழர்களையும் விடுதலை செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று தமிழ்த் தேசிய பேரியக்கம் சார்பில் இந்த மனித சங்கிலியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 40 மேலாக சிறை கொட்டடியில் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற நம்ம தாய் தமிழ் உறவுகளை உடனடியாக விடுவிக்க கோரி தமிழக அரசு சட்டசபையில் இயற்றிய தீர்மானத்தை கவர்னருக்கு அனுப்பி வைத்தும் பல மாதமாக அதை எந்தவிதமான பரிசீலனைக்கு உட்படுத்தாமல் வைத்திருப்பதை கண்டித்தும் உடனடியாக கவர்னர் அந்த இதை கையெழுத்திட்டு உடனடியாக 7 உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தியும் இன்றைக்கு இந்த மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே இதற்கு பின்னதாவது உடனடியாக கவர்னர் அவர்கள் உரிய முடிவெடுத்து உடனடியாக இதனை அறிவிக்க வேண்டும் என்பதை நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.
Yeah, I'm saying it.